குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா, வண்டி ஏதாவது நாங்க போனா 2 நிமிஷம் வண்டி வெளியே எடுத்துருந்தீங்கன்னா பேல் எடுத்தேன். எந்த நிறுத்துனீங்களா? நிறுத்த நடத்துல நீ எடுக்கல பால் என்ன, நீ இப்படி வண்டி எடுக்கல. நீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆள் அண்ணி ஆள் அண்ணிருக்கோனுங்கண்ணா. இப்போ என் கையில் ஃபோன் இல்லை, என் ஒய்ஃப் கையில் ஃபோன் இல்லை, இல்லை என் பொருள் மட்டும் வந்திருக்கு. அவங்க எங்கேயாச்சும் நடுவால் இறங்கிட்டாங்க. நான் எங்கேயாச்சும் எனக்கு வண்டியில் கையில் வரும்போது பேக்கெட்டில் காசு எடுக்காமல் போயிட்டேன். நான் என்ன பண்ணுறது, என் குடும்பம் என்னென்ன பாடுபடுறது? கோவையைச் சேர்ந்தவர் சண்முகம், மனைவி கஸ்தூரி குழந்தையுடன் ஊட்டி சென்றிருந்தார். பயணத்தை முடித்துவிட்டு குடும்பத்துடன் கோவை பஸ் ஏறினார். பஸ் கிளம்பி பர்லியார் அருகே நின்றபோது பயணிகள் டாய்லெட் போக இறங்கினர். அப்போது கஸ்தூரியும் குழந்தையும் இறங்கி சென்றனர். அவர்கள் வந்த பிறகு சண்முகம் டாய்லெட் போனார். அந்த நேரம் பார்த்து டிரைவர் பஸ் எடுத்துள்ளார். பதறி போன கஸ்தூரி, கணவர் இறங்கி போயிருக்கார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவார் என கண்டக்டரிடம் கூறியுள்ளார். சொல்லியும் கேட்காமல் பஸ் இயக்கப்பட்டது. டாய்லெட் சென்று திரும்ப வந்த சண்முகம் அங்கே பஸ் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னால் வந்த இன்னொரு பஸ்ஸை ஏறி பர்லியார் சென்றார். மனைவியும் குழந்தையும் சென்ற பஸ் அங்கே நின்றிருந்தது. இறங்கி சென்று பஸ் கண்டக்டரை உலாசினார் சண்முகம். நீ சொன்னியா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி எடுக்க வண்டி ஆள் போயிருக்காங்கன்னு சொன்னியா? வண்டி வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னியா? டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதே எனக்கு 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 வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களா? இது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, வண்டி ஏதாவது நாங்கள் போனால் 2 நிமிஷம் வண்டி வெளியே எடுத்துருந்தீங்கன்னா பேல் எடுத்தேன். எந்த தப்பு? நிறுத்துனீங்களா? நிறுத்த நடத்துல நீ எடுக்கல பால் என்ன, நீ இப்படி வண்டி எடுக்கல. நீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆள் அண்ணி ஆள் அண்ணிருக்கோனுங்கண்ணா. இப்போ என் கையில் ஃபோன் இல்லை, என் ஒய்ஃப் கையில் ஃபோன் இல்லை, இல்லை என் பொருள் மட்டும் வந்திருக்கு. அவங்க எங்கேயாச்சும் நடுவால் இறங்கிட்டாங்க. நான் எங்காச்சும் எனக்கு வண்டியில் கையில் வரும்போது பேக்கெட்டில் காசு எடுக்காமல் போயிட்டேன். நான் என்ன பண்ணுறது, என் குடும்பம் என்னென்ன பாடுபடுறது? ஏன் எனக்கு எனக்கு என்ன இன்னைக்கு உங்களுக்குனால எனக்கு நாளைக்கு உங்களுக்கு இது வராதா? என்ன எனக்கு எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் என்ன ஒரு என்ன அர்த்தத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? பர்லியார் வண்டி நிறுத்திருக்கீங்க, வண்டியை நிறுத்தி எடுத்திருக்கீங்க, ஆள்னா எடுத்திருக்கீங்க. ஒன்று வண்டியில் வந்து சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? எவன் என்ன பண்ண என்ன அர்த்தமா, என்ன அர்த்தம் எனக்கு பதில் சொல்லுங்கள்.